ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மூன்று நிலைமைகள், ஜாக்கிரதை, சொப்பனம், சுழுத்தி. சுவாமி, விசாரமே உருவம் என்றும் உருவம் விசாரமாகும் என்றும் கற்பித்தீர்கள் அல்லவா? எனில் அப்படியே காணப்பட்டு வருகின்றது. அதனுடைய பொருள் என்னவென்று எனக்கு புலப்படவில்லையே. இப்படி கேட்கப்படுவதும் காணப்படுவதும் அறியப்படுவதும் ஒன்றும் இல்லாததாகும். இவையெல்லாம் தன்னிலிருந்து உண்டானதென்றும் தன்னிலேயே லயிக்கப்படுவதென்றும் இதற்கு முன்பு பல தடவைகளில் சொல்லியிருக்கிறதல்லவா? எனில் இவற்றை கேட்பதும் காண்பதும் அறிவதும் எல்லாம் சொப்பனமாகும். குருவே, இவையெல்லாம் சொப்பனமா? நான் இப்பொழுது தூங்கவில்லை அல்லவா? தூங்கும் பொழுதல்லவா சொப்பனம் காண்பது? இப்பொழுது எப்படி சொப்பனம் என்று சொல்லுவது? ஓஹோ, நீர் இப்பொழுது உணர்வோடுதான் இருக்கின்றீரோ? ஒரு காலும் இல்லை, இப்பொழுது தூங்குவதாகும். அத்தூக்கத்தில் கேட்பதும் காண்பதும் அறிவதுமாகும் இவையெல்லாம். சுவாமி, என்ன இவ்விதம் கற்பிக்கிறீர்கள்? நான் தூங்கும் பொழுது யாதொன்றும் அறிவதில்லை, இப்பொழுது நான் உணர்வுடன் இருப்பதாகும். அதனாலேதான் இவையெல்லாம் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் வழியானது. இவ்விதம் இருக்க இது தூக்கம் என்றும் இக்காணுவதெல்லாம் சொப்பனம் என்றும் சொல்லுவதை எவ்விதத்தில் நம்புவது? எனில் உங்களுக்கு இப்பொழுது தூக்கம் தெளிந்திருக்கிறதல்லவா? தூக்கம் தெளிந்திருக்கிற நிலைமைக்கு என்னவென்று சொல்ல வேண்டும்? இந்த நிலைமைக்கு ஜாக்கிரதை என்றாகும். எத்தனை நிலைமைகள் உண்டு? மூன்று நிலைமைகள் உண்டு. அவை என்னென்னவாகும்? ஜாக்கிரதை, சொப்பனம், சுழுத்தி. இப்பொழுது எந்த நிலைமையாகும்? ஜாக்கிரதையாகும். ஜாக்கிரதை என்று சொல்லப்படுவது என்ன? உணர்வோடு இருக்கிறது. இப்பொழுது உமக்கு உணர்வுண்டோ? உணர்வுண்டு. உணர்வுண்டானால் உம்மை நீர் அறிய வேண்டியதல்லவா? ஆம், அறிய வேண்டியதாகும். அப்படியாயின் உம்மை யாராகும் என்று அறிந்திருக்கிறீரா? இல்லை, என்னை நான் யார் என்று அறிந்ததில்லை. உம்மை நீர் அறிந்ததில்லை என்று நீர்தானே சொல்லுகிறீர்? எனில் உம்மை நீர் அறியவில்லை என்றால் பின்னர் உமக்கு உணர்வு இருக்கிறது என்று சொல்லுவதற்கு வழியுண்டா? சொல்லுவதற்கு வழியில்லை. உணர்வில்லாத நிலைமைக்கு ஜாக்கிரதை என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஜாக்கிரதை அல்லவென்றால் பின் என்னவாயிருக்கும்? சுழுத்தியாயிருக்கும். சுழுத்தி என்றால் என்ன? தூக்கம். எனில் உமக்கு இப்பொழுது நல்ல தூக்கமாகும். அதற்கு உதாரணம், நீர் படுத்து தூங்குகிற சமயம் நான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்கிற நினைவு உமக்கு உண்டா? இல்லை. இவ்விதமேதான் நீர் இப்பொழுது தூங்குகிறீர். அப்படி தூங்குவதால்தான் நான் இப்பொழுது தூங்குகிறேன் என்கிற நினைவு இல்லாமலாயிற்று. மூன்று நிலைமைகள் தொடரும். ஆத்ம வணக்கம்.